இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. ஏசு ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. மகிழ்ச்சியல்லா பெருந்துக்கத்தில் அமிழ்ந்திருப்பே, உன் வாக்கு தத்தம் என் பலனல்லா வெட்கத்தால் மாண்டிருப்பே. உமது வேதம் என் மகிழ்ச்சியல்லா பெருந்துக்கத்தில் அமிழ்ந்திருப்பே, உன் வாக்கு தத்தம் என் பலனல்லா வெட்கத்தால் மாண்டிருப்பே. இயேசு ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. நான் வாடும் வேளை ஆறுதல் அளித்தவரே, நறுமணமுள்ள மலராக மாற்றி அமைத்தவரே. இயேசு ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. தெரிந்தவரே முன்னும் பின்னும் தீங்கு அணுகாமல் சூண்டு காப்பவரே, மின்னும் பொன்னா உம
மறக்காத கூடமிட்டு தெரிந்தவரே. இயேசு ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. இயேசு ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விமானத்தில் அநேகர் பயணம் செய்தார்கள். அதில் தரையிலிருந்து வானத்தில் பறக்க ஆரம்பித்த சில நிமிடம் கழித்து திடீரென சீட் பெல்ட் எரிந்தது. கூடவே பைலட் சீக்கிரமாக சீட் பெல்ட் அணியுங்கள் என்று அறிவிப்பும் வந்தது. சற்று நேரத்திற்கு பின்பு ஒரு அறிவிப்பு, எதிர்பாராத விதம் காற்று மண்டலத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் காற்று விமானத்தின் இறக்கையின் மேல் அதிகமாக மோதுகிறபடியினால் விமானத்தில் அசைவுகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாது. அவர்கள் அறிவித்தது போலவே விமானம் மேலேயும் கீழேயும் அதிகமாக அசைவு ஏற்பட்டது. எல்லோருக்கும் பயமும் திகிலும் அதிகரித்தது. என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று தலையை முன் இருக்கையோடு சாய்த்து கவிழ்த்து இருந்தார்கள். மன்னிக்கவும் என்று மீண்டும் ஒரு அறிவிப்பு, சாப்பாடு எதுவும் பரிமாறப்படாது, ஏனென்றால் இன்னும் அதிகமாக காற்று இருப்பதினால் விமானத்தில் அசைவு அதிகமாக இருக்கிறது. திடீரென்று பறந்து கொண்டிருந்த விமானம் 200 மீட்டர் கீழே வந்தது. அநேகருடைய உள்ளங்கள் அசைக்கப்பட்டது. சிலர் தேவனிடம் மன்றாடவும் சிலர் அழவும் செய்தனர். பல ஆண்டுகளாய் தேவ ஊழியம் செய்த போதகர் ஒருவரும் அந்த விமானத்தில் பயணித்தார். அவர் சற்று தலையை நிமிர்த்து விமானத்தை சுற்றி பார்க்கையில் ஒரு சிறு பெண் மாத்திரம் மிகவும் தைரியமாகவும் இருக்கையில் நேராக இருந்து கையில் ஏதோ பத்திரிகை ஒன்றை வாசித்து கொண்டிருந்தாள். இவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சற்று நேரம் அவளையே பார்த்தார். ஒரு சலனமும் இல்லை. போய் சேருவோமா இல்லையா என்றே தெரியாமல் எல்லாரும் பயந்து நடுங்கி சாவுக்கு அருகில் இருக்கும் பொழுது இந்த பெண் மாத்திரம் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாளே என்று நினைத்தார். அவளிடம் பேச வேண்டுமானாலும் அது முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். எப்படியோ தேவனுடைய பெரிதான கிருபையில் விமானம் சேர வேண்டிய இடத்தில் தரையிறக்கப்பட்டது. தப்பி பிழைத்தோம் என்ற எண்ணத்துடன் எல்லாரும் மிக வேகமாக வெளியேறினர். அந்த போதகர் அந்த பெண்ணை கண்டு அவளோடு பேச ஆரம்பித்து, எல்லாரும் பயந்து நடுங்கும் போது நீ மாத்திரம் பயமில்லாமல் இருந்தியே, அது எப்படி என்றார். அந்த பெண், ஐயா, என்னுடைய தகப்பன்தான் அந்த விமானத்தை ஓட்டி வந்தார். அவர் என்னை நிச்சயமாக வீடு கொண்டு சேர்ப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றாள். எனக்கு அருமையானவர்களே, நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் மரண பயத்தை கொண்டு வந்து நம்மை அமிழ்த்துவது போல காணப்படலாம். அநேக நேரங்களில் ஆத்ம நண்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கூட உண்டு என்பதை மனதில் வைத்து கொள்வோம். சோதனையின் மத்தியில் யோபு தேவனை தேடினார். யோபு 23:8-10 வசனங்களை வாசித்து பார்த்தோமானால் அதில் இவ்வண்ணமாக சொல்லப்பட்டுள்ளது. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாத படிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு கூறுகிறார். 2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தாம் நம்முடைய விமான ஓட்டி நிச்சயமாக நாம் போக வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.
கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம் அனைவருக்குமே பரமண்டல ஜபம் நன்றாக தெரியும். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஜபத்தில் ஒரு பகுதி மிகவும் முக்கியமான பகுதி. மத்தேயு 6:13 இருக்கிறது, வாசிக்கிறேன், கேளுங்கள். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளோம் என்று ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆம், நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் சோதனையில் அகப்படாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். சோதனைகள் நம்மை பாவத்திற்குள் வழிநடத்துகின்றன. ஆகையினாலே நாம் சோதனையிலிருந்து விடுபெறும்படியாக நாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவை நம்மை அதிகமாக பரீட்சிக்கின்றன. சாத்தானின் கடும் தாக்குதல்களால் மாத்திரமல்ல, நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத மோசமான சூழ்நிலைகளாலும் சோதனைகள் ஏற்படுகின்றன. ஆம், அநேக வேளையில் நாம் சாத்தானை குறை கூறிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சோதனைகளுக்கு சாத்தான் மாத்திரம் காரணமல்ல அன்பர்களே, பல வேளைகளில் நாம் தான் காரணர்களாக இருக்கிறோம். நாமாகவே சோதனைக்குள்ளாக போய் அகப்பட்டுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் சோதனைகள் எவ்வாறு ஏற்படுகின்றன? முதலாவது, நம்மில் தீய எண்ணம் ஏற்படுகிறது. அதனை நாம் செயல்படுத்தும் வரைக்கும் அது பாவமாக உருவெடுப்பது கிடையாது. சோதனைக்கு இடம் கொடுக்காத ஒருவன் கூட சோதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மூலமாக நாம் பார்க்க முடியும். ஆம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றவுடனே அவர் சோதிக்கப்படும்படியாய் வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், அவர் பாவம் செய்யாதவராக இருந்தாலும், சோதனைக்கு இடம் கொடுக்காத ஒருவராக அவர் இருந்தும் கூட அவரும் சோதிக்கப்பட்டார். ஆகையினாலே சோதனையில் இருந்து யாரும் தப்பித்துக் கொள்வது கிடையாது. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையிலே சோதனைக்குட்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த சோதனையில் நமக்கு தீய எண்ணம் ஏற்படும். அது நாம் செயல்படுத்தாத வரைக்கும் அது பாவமாக மாறுவது கிடையாது. ஆனால் அந்த தீய எண்ணத்தில் மனதில் அசை போடும்போதுதான் அது நம்முடைய எண்ணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு அதனை மனதிற்குள் எண்ணி சந்தோஷமடைய பழகுகிறோம். அதன் பிறகு அதனை செயலில் நிறைவேற்ற நம் சித்தத்தை உட்படுத்துகிறோம். இப்படியாக இச்சை கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்து மரணத்தை கொண்டு வருகிறது என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 1:15 கூறுகிறார். நம்மை சுற்றிலுமுள்ள தீமைகளிலிருந்து மாத்திரமல்ல, பாவத்தை தோற்றுவித்த சாத்தானின் தீமைகளிலிருந்தும் நாம் காக்கப்பட வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்மை கட்டியுள்ள கட்டுகள் அவிழ்க்கப்படுவது அல்லது தகர்க்கப்படுவதே இரட்சிப்பு. பாவ வழியில் அடிமைத்தனம் இருக்கிறது. பாவம் செய்வதில் இக்கட்டு இருக்கிறது. பாவத்தின் முடிவில் கடும் துயர் இருக்கிறது. எனவே தீமையிலிருந்து நாம் இரட்சிக்கப்படுவது அவசியமானதாக இருக்கிறது. விவேகமற்ற தன்மையிலிருந்தும், கீழ்ப்படியாமையிலிருந்தும், பாவத்தன்மையிலிருந்தும், பாவ சோதனையில் இருந்தும், கடுமையான நியாய தீர்ப்பிலிருந்தும், கொடிய சத்துருவிடமிருந்தும் எங்களை இரட்சிப்பதே உமக்கு பிரியமாயிருப்பதாக என்று யூதா என்னும் ரபி ஜெபித்ததாக மிஸ்னா என்னும் புஸ்தகத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஆம், எப்படிப்பட்ட ஜபம்! விவேகமற்ற தன்மையிலிருந்து, கீழ்ப்படியாமையிலிருந்து, பாவத்தன்மையிலிருந்து, பாவ சோதனையிலிருந்து, கடுமையான நியாய தீர்ப்பிலிருந்து,
கொடிய சத்துருவிடமிருந்து. ஆம் அன்பர்களே, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. அவர் நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை இரட்சிப்பதற்கு, சோதனையில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். ஆனால் நாம் அவரிடம் கேட்கிறோமா? அதைத்தான் பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பர்களே, நாம் யாரும் சோதனையில் இருந்து விடுபடுவது கிடையாது. அதாவது சோதனை என்னும் ஒரு காரியத்தில் உட்படாமல் நாம் தப்பித்துக் கொள்வது கிடையாது. எல்லோருமே சோதனைகளை கடந்து வரத்தான் வேண்டும். வேறு வழியே இல்லை. இந்த சோதனைகளை நான் என்னுடைய பலத்தைக் கொண்டு, என்னுடைய ஞானத்தைக் கொண்டு, எனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலைக் கொண்டு நான் ஜெயித்து விடுவேன் என்று ஒருவன் எண்ணினால் நிச்சயமாக அது முடியாது. மாறாக நாம் தேவனிடத்தில், ஆண்டவரே என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய உதவி கரத்தை நமக்கு நீட்டி நம்முடைய சோதனைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். அன்பர்களே, ஆகையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்முடைய சுயத்தை சாராமல் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சோதனைகளில் இருந்து நம்மை விடுபட பண்ணி இரட்சிப்பை அடையும்படியான மேலான பாக்கியத்தை நமக்கு தருவார். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்த்தரலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தரலும் அப்பா. எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போட்டு உம்முடைய நீதியின் பாதையில் நடக்கத்தக்கதான பலத்தை நீர் கொடுத்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமை நின்று இரட்சித்துக் கொள்ளும் தகப்பனே, ஆண்டவரே சோதனையை கடந்து வரத்தக்கதான பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும் அப்பா. நீர் எங்களோடு கூட எங்களை வழி நடத்தியறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். Oh,
செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.